ஹாய் நான் கிருபாகரன் ராஜேந்திரன் வெல்கம் டு க்ரோ தமிழ் சேனல் இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்க போகிறது சேட் ஜிபிடி அண்ட் ட்ரேடிங் எப்படி சேட் ஜிபிடியை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணலாம் எப்படி அதை பேக் டெஸ்ட் பண்ணலாம் வித் ரெஸ்பெக்ட் ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்மில் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சேட் டாட் ஓப்பன் ஏஐ டாட் காம் இந்த யூஆர்எல் போயிருங்க இந்த சேட் ஜிபிடின்றது வந்து ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம் ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் கொடுக்குற ஏற்ற மாதிரி அது உங்களுக்கான கரெக்டான ஆன்சர் கொடுக்கும் ஸோ இது வெறும் சேட்டிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் இதை வேரியஸ் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஒரு க்ரியேட்டராக இருந்தால் நீங்கள் இந்த சாட் ஜிபிட்டிக்கிட்ட என்னென்னலாம் டாபிக்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு அந்த டாபிக்ஸ்க்கான ஸ்கிரிப்ட் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் உங்களோட அசைன்மெண்ட்டை சால்வ் பண்ணணுன்னா அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இந்த சேட் ஜிபிட்டியை சால்வ் பண்ண சொல்லலாம் அஸ் அ ட்ரேடராக நமக்கு தேவை ஒரு பர்டிகுலர் அனாலிசிஸ் ஒரு ஸ்டாக்கையோ இல்லை ஒரு இண்டிகேட்டரையோ ஏதாவது ஒரு இன்டெப்தாக அனாலிசிஸ் பண்ணணுன்னா இந்த சேட் ஜிபிட்டியை நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ எப்படி இந்த சேட் ஜிபிட்டியை யூஸ் பண்ணி ட்ரேடிங் வியூ ப்ளாட்ஃபார்ம் மூலியமா நம்ம எப்படி பேக் டெஸ்ட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேடிங் வியூ ஓபன் பண்ணுவோம் ஸோ ட்ரேடிங் வியூவில் நீங்கள் ஆப்வியஸ்லி நிறைய இண்டிகேட்டர்ஸ் பார்த்துருப்பீங்க அந்த இண்டிகேட்டர்ஸ் அப்ளை பண்ணி ஜென்ரலாக சம்டைம்ஸ் பை செல் ரூல்ஸ் வரும் சம்டைம்ஸ் வந்து நார்மல் ஒரு சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் அந்த மாதிரிலாம் நீங்கள் அப்ளை பண்ணி சார்ட்டில் எப்போ பிள்ளாது செல் சொல்லுவதோ நீங்கள் பை பண்ணுவீங்க ஸ்பெசிஃபிக்காக இதில் பேக் டெஸ்ட் பண்ணோம்னா ஸ்கிரிப்ட் அப்படின்றது ஒன்று தெரியணும் ஸோ அந்த பைன்ஸ்கிரிப்ட் வந்து ஒரு கம்ப்ளீட் கோடிங் ஸோ நிறைய ட்ரேடர்ஸ்க்கு இந்த கோடிங் பற்றி டீட்டெயில்டாக தெரியாது ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜிபிடி கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜியை பைன்ஸ்க்ரிப்ட்டில் க்ரியேட் பண்ண சொல்ல போகிறோம் அந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் எடுத்து இங்கே பேஸ் பண்ணி அதை பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ நான் ஃபஸ்ட்டு சேட் ஜிபிடியில் போயிட்டு ப்ளீஸ் ப்ரொவைட் ஏ பைன்ஸ்கிரிப்ட் ஃபார் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இப்படி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட்டாகவே அனலைஸ் பண்ணி அதுவே ஒரு பைன்ஸ்க்ரிப்டை ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும் ஸோ அது கம்ப்ளீட்டாகவே அந்த கோடை அதுவே ரைட் பண்ணி அந்த கோடை கொடுத்துரும் அண்ட் நம்ம பண்ண போகிறது இந்த ஜஸ்ட் அந்த கோடை காப்பி பேஸ்ட் பண்ணி ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்மில் போட போகிறோம் அச்சா ஸோ இங்கே காப்பி கோட் இருக்கு அந்த காப்பி கோட் கொடுத்துருங்க ட்ரேடிங் வியூ போங்க ஸோ ட்ரேடிங் வியூவில் ஜென்ரலாக இந்த மாதிரி தான் விண்டோ இருக்கும் ஸோ கீழே நீங்கள் பைன்ஸ் எடிட்டர்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் டு சார்ட்னு கொடுங்க தட்ஸ் சோல் முடிஞ்சிருச்சு ஸோ ஆட் டு சார்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மேலே பார்த்திங்கன்னா தெரியும் எந்த இடத்துல பை வந்திருக்கு எந்த இடத்துல செல் வந்திருக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்கெங்கெல்லாம் அந்த மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் வருதோ அங்கே எக்ஸிட் சிக்னல்ஸ் என்ட்ரி சிக்னல்ஸ் எல்லாமே வந்துடும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மேனுவலாக எப்போ க்ராஸ் ஓவர் ஆகுதுன்னு பார்த்துட்டு என்டர் பண்ணுறத விட இந்த சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிரிப்ட் எடிட்டர் மூலயமா உங்களுக்கு கொடுத்துரும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜியோட கம்ப்ளீட் பேக் டெஸ்ட் ரிப்போர்ட்டும் கொடுத்துரும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஓவரால் பர்ஃபார்மன்ஸில் ஓவரால் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்திருக்குன்ற எல்லா டீடெயில்ஸும் அதில் வந்துடும் ஸோ நீங்கள் ஸ்கிரிப்ட் இந்த பர்டிகுலர் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் நம்ம ஈஸியாக இண்டிகேட்டரில் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் அப்ளை பண்ணிடலாம் பட் எப்பெல்லாம் கிராஸ் ஓவர் ஆகுதோ அப்போ பை ட்ரேட் எடுங்க இப்போ செல் ட்ரேட் எடுங்க நம்ம எக்ஸலில் மேனுவலாக பண்ணோம் அது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி இந்த மாதிரி டீட்டெயில்டு கோடிங் நமக்கு பண்ணணுன்னாலும் நமக்கு கோடிங் நிறைய பேருக்கு தெரியாது அதுவும் இருக்குது ஸோ இந்த சேன் ஜிபிடி கிட்ட நீங்கள் ப்ரிசைஸாக ரூல்ஸ் சொல்லிட்டிங்கன்னா அதுவே இந்த கோடை கிரியேட் பண்ணி கொடுத்துரும் அண்ட் நம்ம பண்ண போகிறது எல்லாமே ஓவரால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைம் பீரியடில் எவ்வளோ ஓவரால் ரிப்போர்ட் வருதுன்னு பார்ப்போம் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டெய்லி டைம் ஃப்ரேமில் இதுதான் ஓவரால் ரிட்டர்ன்ஸ் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் ருப்பீஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ட்ரேட்ஸு தேர்ட்டி த்ரீ பெர்சன்டேஜ் தான் ஓவால் ப்ராஃபிட்ஸ் இந்த மாதிரி மாறி மாறி வரும் ஸோ இப்போ நான் டெய்லி டைம் ஃப்ரேம்லேருந்து சே சப்போஸ் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போயிட்டேன்னா என்னோட ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுது ஆல்மோஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ ஐஎன்ஆர் ரிட்டன்ஸ் அண்ட் த்ரீ சிக்ஸ்டி ட்ரேட்ஸு ட்ராடோன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் ஓவரலாக ஆவரேஜ் ப்ராஃபிட் பல் ட்ரேட் இது எல்லாமே இதில் ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிளான மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஒர்க்கான எக்ஸாம்பிள் ஸோ இதை நீங்கள் ஃபர்தராக ஃபைன் ஃபைன்டூன் பண்ணி எப்படி வேணாலும் மாற்றலாம் பட் நீங்கள் டைம் ஃப்ரேமை மாற்ற மாற்ற இங்கே இருக்க ரிட்டர்ன்ஸும் ஓவராலாக மாறிக்கிட்டு இருக்கும் ஸோ இப்போ நம்ம கோடு இருக்குது கோடுக்கான ஸ்ட்ராட்டஜி டீட்டெயில்ஸ் இருக்குது அண்ட் ஓவராலாக பேக் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் இருக்குது பட் இந்த கோடு ஒவ்வொரு கோட் இருக்கு இல்லையா ஸோ எக்ஸாக்ட்லி இதோட ரூல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ சாட் ஜிபிட்ட ஃபர்தர் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம் ஸோ நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா ப்ளீஸ் எக்ஸ்ப்ளைன் த ரூல்ஸ் ஆஃப் த அபவ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா பேஸ்ட் ஆன் த கோட் அது கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு மூவிங் ஆவரேஜ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத போட்டுட்டு அண்ட் இட் யூஸ்ஸஸ் டூ மூவிங் ஆவரேஜஸ் ஃபாஸ்ட் மூவிங் ஆவரேஜ் ஸ்லோ மூவிங் ஆவரேஜ் என்ட்ரி சிக்னல் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் எண்ட்ரி ஷார்ட் என்ட்ரி ரெண்டு இருக்குது லைக் யூ கேன் கோ லாங் ஆர் யூ கேன் ஷார்ட் எப்போல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் ஆவரேஜ் வந்து ஸ்லோ மூவிங் ஆவரேஜை க்ராஸ் ஆகுதோ அப்போது புல்லிஷ் மூமெண்ட்டம் எப்போல்லாம் அதே மாதிரி ஃபாஸ்ட் மூவிங் ஆவரேஜ் கீழே ஸ்லோ மூவிங்கிற ஆவரேஜ்க்கு கீழே க்ளோஸ் ஆகுது ஒன் ஃபஸ்ட்டு மேலே க்ளோஸ் ஆகணும் அப்போ இது பிலோ அப்போது பியரிஷ் மூமெண்ட்டம் வரும் அண்ட் எக்ஸிட் சிக்னல் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ப்ராஃபிட் ரெண்டு பேராமீட்டர் இருக்குது ஸோ ஒன்றுமே ஒவ்வொன்றுத்துக்கான பேராமீட்டருக்கான டிஃபைன் ஓவரால் ரூல்ஸும் இங்கே டிஃபைன் ஆகிருக்கு லாஸ் எப்போது டார்கெட் எப்போது ஸோ ஓவரால் பேஸ்ட் ஆன் இந்த ஓவரால் ரூல்ஸ் படி பை அண்ட் செல் சிக்னல் கிரியேட் ஆகி நமக்கான ரிட்டர்ன்ஸ் அந்த பேக்டஸ் ரிட்டன்ஸ் வந்து பிளாட் ஆகிருக்கு அப்படின்றத மென்ஷன் ஆயிருக்கு ஸோ நீங்கள் இந்த கோட் பார்த்து எனக்கு ஒன்றுமே புரியல இதில் எப்படி பை செல் எங்கே ட்ரிகர் ஆகுதுன்னா இந்த ஃபாஸ்ட் லைன் இந்த ஸ்லோ லைன் இருக்கு இல்லையா அதுதான் ஃபாஸ்ட் மூவிங் ஆகிடுச்சு ஸ்லோ மூவிங் ஆகிடுச்சு இந்த கிராஸ் ஓவர் பேஸ் பண்ணி தான் ஓவர் ஓவரால் ஸ்ட்ராட்டஜி இருக்குன்றது தான் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு ஸோ இப்போ இன்னொரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுவோம் ப்ளீஸ் பிளீஸ் ஸ்கிரிப்ட் பேஸ்ட் ஆன் சூப்பர் ட்ரெண்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சோ ஃபஸ்ட்டு மூவிங் ஆவரேஜ் சொல்லிருந்தோம் இல்லையா இப்போ பைன் ஸ்கிரிப்ட் ஃபார் சூப்பர் ட்ரெண்ட் அது சூப்பர் ட்ரெண்ட் பேஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணிட்டோம் இப்போ அதை நம்ம வச்சு செக் பண்ணுறத பாப்போம் ஸோ நம்ம முன்னாடி டீட்டெயில்ஸ் கேட்டதுனால இது ஆட்டோமேட்டிக்காக இப்போ டீட்டெயில்ஸே கொடுத்துருச்சு இந்த சூப்பர் ட்ரெண்ட் வந்து பேஸ்ட் ஆன் ஏடிஆர் கேல்குலேஷன் ஸோ எப்போல்லாம் வந்து லாங் என்ட்ரி கொடுக்குது எப்போல்லாம் ஷார்ட் என்ட்ரி கொடுக்குது ஸோ சூப்பர் ட்ரெண்ட் எப்போல்லாம் வந்து ப்ரைஸ் அபவ் த அந்த சூப்பர் ட்ரெண்ட் பேண்டில் இருக்கோ அப்போ லாங் என்ட்ரி ப்ரைஸ் பிலோ சூப்பர் ட்ரெண்ட் போச்சுன்னா அது ஷார்ட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் சிக்னல் வந்து கம்ப்ளீட்டாக ஆன் த ப்ரீவியஸ் பேராமீட்டர்ஸ் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணிடு ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இந்த காப்பி கோட் கொடுத்துருங்க கொடுத்துட்டு கோ பேக் டு த ஸ்கிரிப்ட் சேம் இங்கே முன்னாடி இந்த சொன்ன மாதிரி சார்ட்டில் ஸ்கிரிப்ட் இருக்கும் அங்கே போயிட்டு ஏ கொடுத்து டெலீட் பண்ணிவிட்டு இப்போ பேஸ் பண்ணதை காப்பி பண்ணதை அப்படியே பேஸ் பண்ணிவிட்டு அப்டேட் ஆன் சார்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ அப்ளை பண்ண இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை அந்த சார்ட்டில் அப்ளை பண்ணிவிடும் சம்டைம்ஸ் இந்த மாதிரி எரர் வரும் ஸோ எரர் வந்தால் நீங்கள் நீங்கள் போட்டு குழப்பிக்காமல் அந்த எரர் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க சாட்ஜிபிட்டியில் ஜிபிட்டிகிட்ட போயிட்டு ஐ எம் கெட்டிங் திஸ் ஏரர் அப்படின்னு பேஸ்ட் பண்ணிடுங்க ஸோ இப்போ சாட்ஜிபிட்டின்னு சொல்லலாம் சாரி நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்படின்னு அதுவே கொடுத்துரும் ஸோ இப்போ திருப்பி அந்த அப்டேட்டட் கோடை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம் ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம் இப்போ இப்போது கிளிக்டான் அப்டேட் அந்த சார்ட் இப்போது வேறு ஒரு பர்டிகுலர் எரர் வருது ஸோ இதை நம்ம திருப்பி காப்பி பண்ணி சாட் ஜி பீட்டிகிட்டு சொல்ல போகிறோம் கேட்டிங் ஏ நியூ எரர் கேட்டிங்க நியூ ஏரர் அப்படின்னு போட்டுட்டு அந்த எரரை காப்பி பேஸ்ட் பண்ணோம் ஸோ இப்போ ஃபர்தராக நம்ம கொடுத்த எரருக்கு ஏற்ற மாதிரி அந்த கோடை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ அஸ்லாங்கஸ் இந்த எரர் வந்ததுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஜஸ்ட் அந்த இன்னும் எரரன்றதை மட்டும் அந்த சாட்ஜி பிட்டிட்டு கன்வே பண்ணிட்டீங்கன்னா அது புது கோடு கொடுத்துடும் ஸோ நம்ம திருப்பி அந்த சார்ஜ் இப்படி பைன் ஸ்ட்ரிப்பில் வந்துட்டு எல்லாத்தையும் புதுக்கோடை போட்டுட்டு அப்டேட் ஆன் சார்ஜ் ஸோ அன்டிக்ளேர்ட் ஐடென்டிஃபை டி ஸோ அதையும் காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த ஏற ஸோ அஸ் சில வரைக்கும் இந்த பர்டிகுலர் மெத்தடை நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ இப்போ ஃபைன் டியூன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஃபர்தராக எப்படி ஃபைன் ட்யூன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபாஸ்ட் மூவிங் அவரேஜ் நைன் அண்ட் டுவெண்ட்டி ஒன் இந்த மாதிரி ரெண்டு இருக்கு இல்லையா ஸோ இந்த பேராமீட்டரை நான் இப்போ அப்படியே டபுள் பண்ணுறேன் நினச்சிப்போமே சரி நம்ம ஒரு வாரத்தில் வந்து அஞ்சு நாள் இருக்குது ஸோ ஃபைவ் டேஸ்

ஃபர்தராக நம்ம இதை பேக் டெஸ்ட் பண்ணிணா இது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றத நம்ம டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தா தெரியும் ஸோ அப்டேட் நான் சார்ட் கொடுத்துருங்க கொடுத்துட்டு இப்போ ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட்டு போங்க போயிட்டு உங்களோட டைம் ஃப்ரேமை நீங்கள் எப்படி வேணால் மாற்றலாம் ஒரு சி சப்போஸ் தேர்ட்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைக்க போகிறீங்கன்னா ஸோ தேர்ட்டி மினிட்ஸ் இப்போ வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டை விட இப்போ கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் பெட்டராக இருக்கா அப்படின்றத நீங்கள் மாற்றி மாற்றி ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஹையர் த டைம் ஃப்ரேம் இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா நெட் ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவ் ஆகிடுது பட் இதுவே நான் ஒரு தேர்ட்டின் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த மாதிரி பேராமீட்டர் வைக்கும் போது ஓவரால் ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக வருது ஸோ இதை நீங்கள் எப்படி வேணாலும் ஃபைன் ட்யூன் பண்ணலாம் ஸோ ட்யூன் பண்ணோன்னா ஜஸ்ட்டு டேரெக்டாக அந்த கோடில் போயிட்டு திருப்பி நம்ம ஸ்டாட்ஜி பிடிக்கிட்ட என்னோடய ஸ்ட்ராட்டஜி மாற்று அஞ்சு மூவிங் ஆவரேஜ்லேருந்து பதினஞ்சு மாற்றுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ரூல்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு டேரெக்டாக இந்த பேராமீட்டரில் இருக்க ஃபங்க்ஷனை நம்பர்ஸை மட்டும் மாற்றினா போதும் ஓவரால் ரூல்ஸு ஆட்டோமேட்டிக்காக இங்கே மாறிடும் ஸோ இப்போ சூப்பர் ட்ரெண்டுக்கான இண்டிகேட்டர் கம்ப்ளீட் கோடை காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு காப்பி பேஸ்ட் பண்ணி அப்டேட் ஆன் சார்ட் கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கப்புறமா அந்த ஸ்ட்ராட்டஜி ஜஸ்ட்ரு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் எவ்வளோ ப்ராஃபிட்ன்றது ஆட்டோமெட்டிக் அப்படி அப்டேட் ஆகிடும் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஆகிற விட இதுக்கான நெட் ப்ராஃபிட்ஸ்க்கான ரோடும் ரொம்பவே டிஃப்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர் இருக்குது பட் மேக்ஸிமம் டோட்டல் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் தான் இருக்குது அண்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜும் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்குன்னு ப்ராஃபிட் பெர்சன்டேபிள் ப்ராஃபிட்ஸ் இருக்கு அண்ட் டோட்டல் ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக இருக்குது விச் இஸ் ஜஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ ட்ரேட்ஸ் அண்ட் முன்னாடியே மாற்றின மாதிரி இங்கே இதுக்கான டைம் ஃப்ரேமும் நீங்கள் மாற்றலாம் ஸோ ஃபிஃப்டின் மினிட்ஸ்லேருந்து நீங்கள் தேர்ட்டி மினிட்ஸ் மாத்தினிங்கன்னா ஓவரால் ப்ராஃபிட் மாறும் இன் கேஸ் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்சி டு ஃபைவ் மினிட்ஸ்னா ஃபைவ் மினிட்ஸ் மாத்தினீங்கன்னா ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்தா நெகட்டிவாக இருக்கும் ஸோ நீங்கள் இது கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் யுவர் ரிஸ்க் ரிஸ்கப்பட்ட ஐட்டில்னா பேஸ்ட் ஆன் யுவர் ஓவரால் டைம் ஃப்ரேம் விச் யுர் கம்ஃபர்டபுள் வித் அதை நீங்கள் மாற்ற மாற்ற இந்த ப்ராஃபிட் பொட்டென்ஷியல் மாறிக்கிட்டு இருக்கும் ஸோ இதோட ஐடியல் ப்ராஃபிட் போட்ட பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸோ சூப்பர் ரெண்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் மச் பெட்டராகவே இருக்குது மூவிங் அவரேஜ் கிராஸ் ஓவரோட அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு வேறு சிம்பிள் மாற மாற இதுக்கான ரெட் ஓவரால் பிளா பேராமீட்டரும் மாறும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நிஃப்டி பேங்க்குன்னு அப்ளை பண்ணுறேன்னா இல்லை ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்ளை பண்ணுறேன் என்திங் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுவே நான் ஐசிஐசிஐ பேங்க் போட்டேன்னா ஐசிசி பேங்க்கில் நான் சேம் அதே ரூல்ஸ் போட்டால் அவ்வளோ மாறும் ஸோ நீங்கள் இங்கே சிம்பிளை மாற்ற மாற்ற இங்கே இருக்கிற ரிட்டர்ன்ஸும் மாறும் ஸோ லெட் மீ ஷோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டி போடும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஓவரால் ப்ராஃபிட் பொட்டென்ஷியல் ட்ரா டவுன் மேட்ரிக்ஸ்லாம் மாறுது ஸோ எங்கே லாங் வருது எங்கே எக்ஸிட் வருதுன்றது ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும் ஸோ நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மினிட்ஸுங்களுக்கு தேர்ட்டி மினிட்ஸ் போட்டேன்னா அது நெகட்டிவாக தான் போகுது இன்கேஸ் நான் ஃபைவ் மினிட்ஸ் போட்டேன்னா இவ்வளோ வருது ஸோ ஃபைவ் மினிட்ஸ் போட்டால் பாசிட்டிவ் ஆகுது ஸோ இது ஓவராகவே வந்து இன்னும் உங்களோட டைம் ஃப்ரேமும் உங்களோட சிம்பிள் மாற மாற இங்கே இருக்கிற பேராமீட்டரு மாறும் ஸோ இன்கேஸ் முன்னாடி நம்ம மூவிங் எவ்வளேஜ் க்ராஸ் ஓரில் மாற்றின மாதிரி இங்கே எங்கேயும் ஏதாவது மாற்றணும்னா அதையும் மாற்றலாம் ஸோ நான் எயிட்டி எயிட்டிஆர் டென் வச்சுருக்கேன் மல்டிப்ளையர் த்ரீ வச்சுருக்கேன் ஸோ ஸ்டாப் லாஸ் அண்ட் டேக் ப்ராஃபிட் இருக்கு இல்லையா ஸோ நான் ஸ்டாப் லாஸ் பேராமீட்டரை வந்து சரி சப்போஸ் ஒரு ஃபைவ் பர்சன்ட் வைக்கிறேன் டேக் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து ஒரு டென் பர்சன்ட் வைக்கிறேன் இப்போ அப்டேட் ஆன் சார்ட் கொடுக்குறேன் கொடுத்துட்டு இப்போ நான் ஸ்டெஸ் பண்ணேன்னா எனக்கான ஓவரல் ரிட்டன்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராடஜி டிட் நாட் ஜென்ரேட் எனி ஆர்டர்ஸ் ஸோ நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் படி அந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியில் எந்த ஒரு சிக்னல்ஸும் வரல அப்படின்றது தான் இந்த ஒரு ரூல்ஸ் ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே மாற்றணும் ஸோ ஓகே டென்கை மாத்திரி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டாப்லாஸ் ஜாஸ்தியாக இருக்கா ஓகே நான் ஸ்டாப்லாஸை வந்து டூ பர்சன்ட்டாக வைக்கிறேன் அண்ட் ப்ராஃபிட்டை வந்து சே சப்போஸ் ஒரு த்ரீ பர்சென்டாக வைக்கிறேன் அந்த மாதிரி மாற்றலாம் அந்த மாதிரி மாற்றிட்டு நீங்கள் பையன்ஸ் ட்ரிப்பில் அப்டேட் ஆன் சார்ட் கொடுத்துட்டு ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட்டு போனீங்கன்னா அப்போது அந்த ரூல்ஸ் மீட் ஆகுதான்னு பார்ப்போம் அப்படியும் மீட் ஆகலாம்னா இந்த ரேஞ்ச்க்குள்ளே இந்த பர்டிகுலர் ரூல்ஸ் மீட் ஆகல அப்படின்னு ஸோ சாட்ஜிபிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ப்ராம்ட் நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆன்சர் வரப்போது ஸோ ப்ரிசைஸாக எனக்கு இதுதான் வேணும்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான கோட் அது கரெக்டாக கொடுத்துரும் ஸோ ட்ரேடிங் வீவில் இந்தியமே நீங்கள் எனக்கு ஸ்கிரிப்ட் தெரியல கோடிங் தெரியல நீங்கள் ஒரி பண்ணிக்கவே தேவை வெட்டிட்டு யூஸ் பண்ணி அதுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்ட் வேணுமா இல்லைனா உங்களுக்கு மூவிங் அவவரேஜ் வேணுமா இல்லைனா ஆர்எஸ்ஐ வேணுமா என்ன பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பர்ட்டிகுலர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுமோ அதில் ரூல்ஸ் நீங்கள் க்ளியராக மென்ஷன் பண்ணிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு கோட் கொடுத்துரும் அந்த கோடை நீங்கள் காப்பி பேஸ் பண்ணி நான் இப்போ காமிச்ச மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் போதும் நீங்கள் ஈஸியாக பேக் டெஸ்ட் பண்ணலாம் அட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஸோ இதை வந்து ஒரு ஸ்டார்டிங் பேஸாக வச்சுக்கோங்க இதை வச்சுட்டு ஃபர்தராக நீங்கள் எப்படிலாம் அதை ஃபைன் டியூன் பண்ணலாம் எப்படிலாம் அதை சேஞ்சஸ் பண்ணலான்றதை அதை பண்ண பண்ண உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் இது கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பீப்புள் வாண்ட் டு கெட் இன் டு பேக் டெஸ்டிங் ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பேக் டெஸ்டிங்க்கு எந்த டைமும் ஸ்பெண்ட் பண்ணாமல் எந்த ஒரு பெருசாக எஃபர்ட்டும் ஸ்பெண்ட் பண்ணாமல் மெயினாக எந்த ஒரு காசும் அடிஷ்னலாக எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்காம யூசிங் சேட் ஜிபிடி ஃப்ரீ டூல் அண்ட் யூசிங் ட்ரேடிங் வியூ ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் ஈஸியாக நீங்கள் இதை பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் வீக் சம்மதர் வீடியோவில் ஹெல்சியூ கைஸ் பாய் Investment in securities market are subject to market risks read all the related documents carefully before investing please read the risk disclosure documents carefully before investing in equity shares derivatives mutual fund and all other instruments traded on the stock exchanges